ப்ரைஸ் லார்ட், உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பயணக்கட்டங்களிலும் வாழ்க்கையை அனுபவிப்பதை குறித்து, வாழ்வதை குறித்து நாம் ஒவ்வொரு விதமாக பார்த்து கொண்டிருக்கிறோம், யோசித்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையில் கடவுள் நம்பிக்கையோடு பிரயாணிக்கிறவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. என்ன என்று சொன்னால், தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை நம்பிக்கைக்குரியவர்களாக தொடர்ந்து பயணிப்பதற்கு அது உத்வேகத்தை தருகிறது. ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் பாருங்கள், கடவுள் நம்பிக்கையே தங்கள் வாழ்க்கையவே சீரழித்து விடுகிறதை பார்க்கிறோம். இதற்கு காரணம் என்ன? நம்பிக்கை சரியானது தான், ஆனால் கொண்டிருக்கிற கோட்பாடுகளின் வழியாக நாம் தடுமாறுகிற பொழுது அந்த நம்பிக்கையே நம்மையே வழிவிளக்க செய்கிறது. அருமையானவர்களே, வாழ்க்கையில் கடவுள் நம்பிக்கையோடு நீங்கள் இருங்கள், நல்லது. ஆனால் கடவுள் உழைப்பாக இருக்கிறார், உணர்வாக இருக்கிறார், செல்வமாக இருக்கிறார், மகிழ்ச்சியாக இருக்கிறார், உணர்வாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அத்தனைக்கும் மதிப்பு கொடுங்கள். கடவுள் நம்பிக்கை என்பது போது வெறும் பிரார்த்தனைக்கு மட்டும் நீங்கள் மதிப்பு கொடுக்கிற ஒரு நபராக இருந்தால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. ஏனென்று சொன்னால் செல்வமாகவும் கடவுள் தான் இருக்கிறார். ஒரு 10 பைசா என்றால், அல்லது இந்த காலகட்டத்தில் 1 ரூபா என்றாலும் 1 ரூபாவாக கடவுள் இருக்கிறார். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதை வீணடிக்கிற பொழுது கடவுளை நாம் அவமதிக்கிறதாகத்தான் அர்த்தம். இந்த செல்வ செழிப்பாய் நன்மையாய் வாழ முடியாததற்கு காரணம் என்ன என்று சொன்னால், கடவுள் நம்பிக்கையில் அதிகமாக இருக்கிறவர்கள் இந்த உலகத்தின் பொருள்கள் காரியங்களை அலட்சியப்படுத்துவதை பார்க்க முடிகிறது. அது அலட்சியத்துக்குரியது அல்ல, உங்களுக்கு தேவையில்லை, ஆனால் மற்றவர்களுக்கு அது தேவை என்கிற முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். அதுதான் அந்த நம்பிக்கையினுடைய பெரிய ஒரு உண்மை. இன்றைய நாளிலும் கூட உங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்களை ஒவ்வொன்றையுமே நீங்கள் அனுபவமாக உயர்த்தி பாருங்கள். எல்லாவற்றிலும் கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கை கொள்ளுங்கள். பார்க்கிற பலதரப்பட்ட மனிதர்களை பார்க்கிற பொழுது எல்லாருக்குள்ளும் கடவுள் இருக்கிறார் என்று நம்புங்கள். கடவுளை உயர்த்தி மனிதர்களை தாழ்த்துவது ஒரு நாளும் கடவுளுக்கு பிரயோஜனமாக இருக்காது. அது கடவுள் நம்பிக்கைக்குரியவருக்கும் அல்ல. கடவுளை நாங்கள் நம்புகிறோம், கடவுளுக்காக நாங்கள் போராடுகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் மனித இனத்தை, மனிதர்களை பகைப்பார்களானால் அவர்கள் கடவுள் நம்பிக்கைக்குரியவர்களே அல்ல. மனிதர்களை நேசிக்க தெரிந்தவர்களால் மட்டும்தான் கடவுளை நேசிக்க தெரியும். கடவுளை நேசிக்க தெரிந்தவர்களால் மட்டும்தான் மனிதர்களை நேசிக்க முடியும். ஆகவே உங்கள் நம்பிக்கை கடவுள் மேல் இருக்கிற பொழுது, பார்த்து விரிந்து பறந்திருக்கிற இந்த முழு உலகத்தின் மேலும் உங்களுடைய கடவுள் தந்த ஆசீர்வாத நன்மை அதற்குள் இருக்கிறது என்பதை நீங்கள் கண்டுகொள்ளுகிற பொழுது இந்த முழு உலகத்தையும் நேசிப்பீர்கள். கடவுள் மேல் பற்று உள்ளது போலவே இந்த உலகத்தில் கடவுளால் படைக்கப்பட்டவர்களையும் நீங்கள் நேசிப்பீர்கள், பாதுகாப்பீர்கள், அதிலே பயன்படுவீர்கள். அப்படிப்பட்டதான அனுபவத்தை உங்களுக்குள் வளர்த்து கொள்ளுங்கள். வெறும் பிரார்த்தனையோடு மாத்திரம் இருக்கிற வாழ்க்கை பிரகாசமாக இருக்கிறது. கடவுள் படைத்த ஒவ்வொன்றின் மேலும் அபிப்பிராயத்தோடும் அதை மகிழ்ச்சியோடும் ஏற்கிற மனதை வளர்த்து கொள்கிற பொழுது நிச்சயமாகவே வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும். கடவுள் உங்கள் பக்கம் இருப்பார். நான் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.